மெட்ராஸ் மியூசியத்தை பார்க்கணும், ஏன்னா அதுதான் ஆசிரியர்களுடைய முதல் திட்டம். மெட்ராஸ் மியூசியம் பார்க்குறதுங்கிறது மியூசியம்னு கூட சொல்ல மாட்டாங்க, செத்த காலேஜ் அது. செத்த காலேஜ் பார்க்கணும், அந்த செத்த காலேஜுங்கிறது அங்கே இருக்கக்கூடிய மியூசியம். அந்த மியூசியத்துக்குள்ளே போனால் எவ்வளோ பெரிய 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 விலங்குகளுடைய பாதுகாக்கப்பட்ட உடல்கள், இங்கே இருக்கிற பெரிய சிற்பங்கள். நிச்சயமாக ஒரு சிறுவனுக்கு ஒரு மியூசியத்தை பார்க்கறதுங்கிறது முற்றிலும் ஒரு புதிய அனுபவம் தான். ஒருவேளை நீங்கள் சென்னையிலே இருந்துட்டு இதுவரைக்கும் மெட்ராஸ் மியூசியத்தை பார்க்கல அப்படின்னா கட்டாயம் நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த மியூசியம் வந்து பிரிட்டிஷ்காரங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சிறந்த மியூசியத்தில் ஒன்று. அங்கே இருக்கக்கூடிய சேமிப்புகள், அங்கே இருக்கக்கூடிய அவங்க கலைக்கூடம் உள்ளிட்ட அங்கே இருக்கக்கூடிய அத்தனையும் அபூர்வமானது. ஒரு நகரத்தோட தொன்மையை, பழமையை, தமிழகத்தில் தமிழ் இனத்தினுடைய பழமையை, அவர்கள் காலகட்டத்தை சேர்ந்த பொருட்களை நீங்கள் பார்க்கலை அப்படின்னா நீங்கள் எப்படி உங்களோட மரபின் தொடர்ச்சியாக சொல்ல முடியும்? உங்களை எப்படி வரலாற்றினுடைய தொடர்ச்சியாக நீங்கள் கருத முடியும்? மெட்ராஸ் மியூசியம் போய் பாருங்கள். நாங்கள் வரிசையாக நின்று ஒருவர் பின்னாடி ஒருவர் அந்த மியூசியத்துக்குள்ளே போகும்போது அங்கே தான் முத முதல்ல வெளியே வைக்கப்பட்டிருந்த ஒரு பீரங்கியை பார்த்தேன். பீரங்கியெல்லாம் வரலாற்றில் பாடத்தில் படித்தது, சித்திரமாக வரைஞ்சிருப்பாங்க. ஒரு பீரங்கியை நீங்கள் நேரில் தொட்டு பார்க்கும்போது இருக்கு இல்லையா, அது சுடாத பீரங்கி, உருளாத ஒரு பீரங்கி, ஆனாலும் அந்த இரும்பின் மீது கை வைக்கும்போது உங்கள் உடம்பில் ஒரு சின்ன பரவசம் ஏற்படத்தான் செய்யுது. இந்த பசங்க நாங்கள் வேடிக்கையாக உள்ளே சுற்றி ஓடி விளையாடி சும்மா கையிலேயே பொய்யாக கத்தி சண்டை போட்டு ஒரு மகிழ்ச்சியினுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் சென்னை அறிமுகமானது, மியூசியம் அறிமுகமானது. மியூசியத்துலேருந்து அப்படியே திரும்பி வந்தோன்னா அடுத்து எங்கே பார்க்கணும்? எல்ஐசி. இன்றைக்கி எல்ஐசிக்கு அந்த வசீகரம் இல்லை, ஆனால் அன்னைக்கு எல்ஐசிங்கிறது என்ன அப்படின்னா சென்னைக்கு போகிற யாராக இருந்தாலும் எல்ஐசி பார்த்தீங்களா அப்படிம்பாங்க. ஏன்னா 14 மாடி கட்டடம், உண்மையில் அது 15 மாடி. அந்த அவ்வளோ பெரிய ஒரு கட்டிடத்தை பார்க்கறதுங்கிறது சென்னைக்குள்ள வர்றவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் ஒட்டியது. அதில் சின்ன ஊர்லெலாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் என்ன இருக்கும், 1 மாடி இருக்கும், அதுவே பெருசு. 2 மாடி உள்ள ஒரு வீடு கட்டியிருந்தாருனாலே அவர் பெரிய செல்வந்தார், மாளிகை வச்சுருக்காருன்னு அர்த்தம். 14 மாடியில் இவ்வளோ பெரிய ஒரு இதை எல்ஐசி கட்டியிருக்கிறாங்க அப்படின்னா அது வியப்பாக இருந்தது. நாங்கள்லாம் போய் நின்று அது பக்கத்தில் பார்த்தோம். கூட இந்த பசங்களை வந்து சொன்னால் அந்த மேலே மாடியில் போய் மொட்டை மாடியில் நின்று பார்க்கணுண்டா அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்படி மொட்டை மாடிக்கிறவங்களெல்லாம் அனுமதிக்க மாட்டாங்க. அந்த எல்ஐசி அப்படிங்கக்கூடியது என்ன அப்படின்னா அது அதை அந்த அதுக்கான கட்டிட அடிப்படையை உருவாக்கியதெல்லாம் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க, ஹண்டர் நினைக்கிறாங்க. அவர் தான் அதோட ஸ்கெட்ச், அந்த பேசிக் ஸ்கெட்ச் பண்ணி கொடுத்தவர். அதை கட்டுறதுக்கு அந்த காலத்தில் 80 லட்சம் ரூபா தான் செலவாயிருக்கு. ஒரு 14 மாடி கட்டிடம் இவ்வளவு பெரியது, சென்ட்ரலைஸ் ஏசி பண்ணப்பட்ட ஒரு எல்ஐசியை கட்டுறதுக்கே 80 லட்சம் ரூபா தான் தேவைப்பட்டிருக்கு. அந்த எல்ஐசி நாங்கள் வருவதுக்கு 78 79 வந்தேன், வர்றதுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தீப்பற்றி கொண்டது. அதுதான் அந்த எல்ஐசிக்கு ஏற்பட்ட பெரிய விபத்து. ஆனால் அதில் கூட அது ஒன்றும் பெரிய காயமடையில, கட்டிடம் சிதிலமடையில, பெரும் புகை ஏற்பட்டது, பொருட்கள் சேதமானதுன்னு தான் படித்தேன். ஆனால் அந்த எல்ஐசியை பார்க்குறது, எல்ஐசி முன்னாடி நிற்கிறது. அப்போது மாணவர்களில் ஒருத்தன் ஆசிரியரில் கேட்டால் இந்த எல்ஐசி இருந்த இடத்துக்கு முன்னாடி என்ன சார் இருந்துச்சுன்னு. ஆசிரியர் சொன்னால் அது எனக்கு தெரியாதுன்னு. ஆனால் அவன் கேட்ட கேள்வி எனக்கு மனசில் பதிஞ்சிருந்தது. நான் பின்னாடி தேடி பார்த்தேன், எல்ஐசி இருந்த இடத்துல முன்னாடி என்னதான் இருந்ததுன்னு. அது முறை அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய ஒரு 7 நிறுவனத்தினுடைய கடை அங்கே இருந்துருக்கு. கப்பலில் வரக்கூடிய பயணிகள் கொண்டு வர பொருட்களை அங்கே வந்து 7 போட்டிருந்துருக்குறாங்க. சென்னையில் என்ன அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய வீதிகளுக்கு, இங்கே இருக்கிற பெரிய கட்டடங்களுக்கு, இங்கே இருக்கக்கூடிய அத்தனைக்கும் வரலாறு இருக்குது. வெறும் இந்த சென்னை வந்து ஒரு வாழ்விடம் மட்டுமல்ல, இது ஒரு வரலாற்றினுடைய சாட்சி. 300 ஆண்டுகளாக இந்த சென்னை இருக்குன்னா 300 ஆண்டுகளுக்கு பின்னாடி பெரிய வரலாறு இருக்குது. நாம் அந்த வரலாற்றை தெரிஞ்சுக்கிடுவோம், இந்த வரலாற்றை நோக்கி போவோம்.